ஏப்ரல் தமிழக சட்டசபையில் 2022 முதல் சட்டசபை கூட்டம் நேற்றைய முன்தினம் தொடங்கியது. கொரோனா தொற்று பாதிப்பு காரணமாக சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் முதல் நாள் ஆளுநர் உரையை நிகழ்த்தினார். இதனைத் தொடர்ந்து பல்வேறு நலத்திட்டங்கள் தொடர்பாக விவாதங்கள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நேற்று நடைபெற்ற இரண்டாவது நாள் சட்டசபை கூட்டத்தில் பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனம், அம்மா கிளினிக் மூடல், நீட் விவகாரம், இடஒதுக்கீடு உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகள் குறித்து விவாதம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மூன்றாவது மற்றும் கடைசி நாள் சட்டசபை கூட்டம் இன்று நடைபெற்றது. இதில் கூட்டத்தில் பேசிய நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள், அனைத்து அரசு பணிகளும் தமிழர்களுக்கு மட்டுமே வழங்கப்படும், உள்ளாட்சி அமைப்புகளும் அரசு உத்தரவு பொருந்தும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். இந்த அறிவிப்பானது அனைவரிடத்திலும் வரவேற்பை பெற்றுள்ளது. குறிப்பாக கடந்த ஆட்சியில் இது குறித்து பல அதாவது விவாதங்கள் முன்வைக்கப்பட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. ஆனால் தற்போது பொறுப்பேற்றுள்ள திமுக அரசு இது குறித்து அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளது, பலரிடத்திலும் வரவேற்பை பெற்றுள்ளது. தொடர்ந்து பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், காவல்துறை தற்போது திமுகவிற்கு ஏவல் துறையாக மாறிவிட்டதாக குற்றம் சாட்டினார். இதற்கு பதிலளித்த முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்தை நினைவு கூர்ந்து இந்த சம்பவம் குறித்து தொலைக்காட்சி வாயிலாக தெரிந்து கொண்டதாக கூறியது யார் என்று அதிரடியாக கேள்வி எழுப்பினார். மேலும் திமுகவினரே தவறு செய்தாலும் கூட அண்ணா மீது ஆணையாக அதிரடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் கூறினார். இந்த தகவலானது தற்போது அனைவரிடத்திலும் வரவேற்பை பெற்றுள்ளது. ஏற்கனவே அரசியல் தாண்டி பல அமைப்புகள் சார்ந்த நல்ல சிந்தனையாளர்கள் தொடர்ந்து வேறு மாநிலத்தவர்கள் தமிழகத்தில் வந்து குடியேறுவது மற்றும் அரசு வேலை வாய்ப்புகளில் அமர்வது குறித்து கடும் எதிர்ப்பு தெரிவித்து இருந்த நிலையில், ஆனால் கடந்த அரசு இது குறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஆனால் தற்போது பொறுப்பேற்றுள்ள தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் இது குறித்து அதிரடி நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளார். இது மக்களுக்கான அரசு என்று பலரும் பாராட்டி வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த தகவலானது தற்போது எடப்பாடிக்கு பெரும் வருத்தத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியிருப்பதாக தகவல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் சார்ந்து உங்களுடைய மேலான அபிப்பிராயங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மேலும் இது போல புதிய தகவல் தினம் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வியூவர்ஸ்.